மீன ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பார். அவர் உங்கள் ராசிநாதன் மற்றும் சுக்கரனும் உங்கள் ராசியிலே இருப்பார். இரண்டு பொருளாதார கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். சடன் ஃபைனான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது, சடன் இன்கம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு கிரகமும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே எக்கனாமிக்கை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். குரு உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்களோட தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். என்ன தான் தகுதியை வளர்த்துக்க சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே குரு வர்றது வந்து எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சாலும் ஒரு பாதிப்பை கொடுக்காமல் அது வெளியே போகாது. ராசியில் குரு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை தரும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்ப்பு இல்லாமல் டெடிக்கேஷனோட ஒரு வேலை செய்கிறப்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஆசைகள் பெருசாக இருக்கிறப்போ ஒரு பாதிப்பு பெருசாக வந்துடும். அதனால் ஆசையை விட்டுட்டு கடமையை செய்கிறப்போ எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் தேடி, நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே தேடி பிரச்சனைகள் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரிடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வர்றதெல்லாமே சக்ஸஸில் வந்து முடியும். உங்களை தேடி வர பிரச்சனை கூட அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சுக்கரன் பார்த்தீங்கன்னா 3-8 அதிபதி. 3-8 அதிபதினா மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், மென்டல் வரிசை கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரக்லிங், ஒரு டிஸோனரை கொடுக்கக்கூடிய கிரகமாக அது இருக்கும். அது ஃபைனான்ஷியல் குரோத்தை கொடுத்தாலும் இந்த பாதிப்பு அது தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும்னா, டெடிக்கேஷன் லக்கு. டெடிக்கேஷன் வந்து லக்காக மாறிடும். நீங்கள் ஒரு வேலையை டெடிக்கேஷனாக செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அது லக்காக மாறுறது நீங்கள் செய்கிற வேலையில் தான் இருக்குது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த டெடிக்கேஷனோடு செய்கிறப்போ டிசானர் மறைஞ்சு அது உங்களுக்கு லக்காக மாறி ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மே மாதத்தில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாங் ஜேர்னிஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். இந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வெளிநாடு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க கூட இப்போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல் இருக்குது. 12ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு. இந்த 12-ம் 9-ம் கனெக்ட் ஆகிறப்போ திடீர்னு சடனாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அது கல்வியில் படிக்கிறதுக்கு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் படிக்க போக முடியும். வேலைக்காக வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களும் வெளிநாடு போக முடியும். அப்படி வெளிநாடு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சொன்ன நெகட்டிவ்ஸ் எதுவுமே நடக்காது. ஒரு நல்ல மேஜர் குரோத்தாக மாறிடும். வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் நீங்கள் இருக்கிறப்போ கெட்டதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் உயரத்தையும் மீனராசிக்கு கொடுக்கும். இது அத்தனை பிராப்தமும் இந்த மே மாதத்தில் இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது, அதுவும் சிறப்பு. திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரும். உங்களுக்கு ரொம்ப நாளாக வரன் கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் தானாக அவங்கள தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. எந்த இடத்துல கவனமாக இருக்குன்னா வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியனும் ராகவும் சேர்ந்துருக்கிறது தவறான வார்த்தைகளோ கடுமையான வார்த்தைகளோ பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதனால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சுமூகமான உறவு மெயின்டைன் பண்ணுறது, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கறது வழிவகை செய்யும். பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு டெடிக்கேஷனாக உழைக்கிறப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மே மாதம் காத்துக்கிட்டு இருக்குது. அது பொருளாதார வளர்ச்சியும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் வழிபாடு உங்களுக்கு துணையாக இந்த 2 நாளும் இருக்கும். பொதுவாக மீனராசிக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியும் உங்களோட டெடிக்கேஷனால் கிடைக்கிறதுக்கு இந்த மே மாதம் சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.